இந்த வீடியோ மூலமாக பாய்லர் இறைச்சி எவ்வாறான முறையில் தயார்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம். இந்த சேனல் மூலம் பயோ சிஸ்டம் சம்பந்தமான வீடியோக்கள் பதிவிடப்படுகின்றன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு உடனுக்குடன் பெறலாம். பிராய்லர் கோழி என்கின்ற நேரம் இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகின்ற 42 நாள் அல்லது அதிலும் குறைவான காலத்தில் சந்தைக்கு அனுப்பப்படும் கலப்பின வகை கோழிகளைத்தான் பாய்லர் கோழி என்கின்றோம். ஏன் மக்கள் பாய்லர் கோழியை அதிகமாக விரும்புகிறார்கள்? அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கின்ற பொழுது போசணியின் தரம் உயர்வானது, சுகாதார பாதுகாப்பு தன்மை உயர்வானது, நுகர்வோரின் விருப்பு உயர்வானது, பணவீன் விரயம் இழிவானது. எனவே அதிகமாக மக்கள் வந்து பிராய்லர் இறைச்சியை விரும்புவதற்கு காரணமாக அமைகின்றது. பிராய்லர் கோழி இறைச்சியினுடைய தரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணங்களை பார்க்கின்ற பொழுது கோழியை நாம் கொண்டு செல்லக்கூடிய விதம், மேலும் கோழிகளினுடைய பூசணி, கோழிகள் வாழக்கூடிய சூழல், கோழிகளை கொண்டு செல்லக்கூடிய விதம், கோழிகளை நாம் கொன்ற பின்னர் இறைச்சியை கையாளக்கூடிய விதம், இவனைத்தும் ஒரு பாய்லர் கோழி உற்பத்தியினுடைய தரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக அமைகின்றது. இனி பிராய்லர் இறைச்சி சந்தைக்கு எவ்வாறு தயார்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம். முதலாவது செயல்முறையாக கோழிகளுக்கு உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். ஏன் நாம் உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்படுவதற்கான காரணத்தை நோக்குகின்ற பொழுதோ உணவு வீண் விரயம் அங்கு இழிவாகும், பதப்படுத்துவது இலகுவாதல், துணை தொற்றுக்கள் இழிவாகும். பாய்லர் கோழிகளை தரப்படுத்துகையில் உணவு கால்வாய் அறுபடும் பொழுதோ சேதமடையும் ஆபத்தை குறைத்து கொள்வதற்காக. இரண்டாவது செயல்முறையாக கோழிகளை சரியாக கையாள வேண்டும். கோழிகளை நாம் கால்களை பிடிப்பதன் மூலமாக கோழிகளை சரியாக கையாள முடிகின்றது. அதனுடைய இறக்கைகளை பிடிப்பதால் கோழிகள் திணறும் பொழுது ஏற்படக்கூடிய சேதங்கள் காரணமாக இறைச்சியின் தரம் குறைவடையும். எனவே கோழிகளை சரியாக கையாள வேண்டும். மூன்றாவது செயல்முறை நடைபெறுகின்றது, கோழிகளை சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். இரவில் அல்லது அதிகாலையில் கொண்டு செல்வது பொருத்தமானது. பிளாஸ்டிக் பெட்டிகள் அல்லது இரும்பு கம்பி வலை பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றது. கோழிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படாதவாறு நாம் கொண்டு செல்ல வேண்டும். கோழிகளுக்கு காயம் ஏற்படாத வகையிலும் அவை திணறாத வகையிலும் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு செல்லும் போது திறந்த வாகனங்கள், நன்கு காற்றோட்டம் கிடைக்கக்கூடிய வகையில் அவற்றை நாம் கொண்டு செல்ல வேண்டும். நாலாவது செயல்முறை கொள்வதற்கு முந்திய சோதனை. கொள்ள வேண்டிய ஒவ்வொரு கோழியையும் மிருக வைத்தியரால் அல்லது விலங்கு நோய்கள் தொடர்பான அறிவுள்ள ஒருவரால் புறவாரியாக சோதிக்கப்படும். அவ்வாறு நோய்வாய்ப்பட்ட கோழிகள் இனங்காணப்பட்டு பிறகு அவை நிராகரிக்கப்படுகின்றது. ஐந்தாவது செயல்முறையாக கோழிகளை அசையாதவாறு நிறுத்தி வைக்க வேண்டிய அந்த செயல்முறை நடைபெறுகின்றது.
அவ்வாறு வைப்பதற்கான காரணத்தை நோக்கும் பொழுது கொள்வதையும் குருதி வெளியேறுவதையும் இலகுப்படுத்திக் கொள்வதற்காக கொல்ல முன்னர் அவற்றை அசையாதவாறு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். இதற்காக கால் விலங்கு அல்லது சட்டகம் அல்லது கம்பி காட்கட்டு மற்றும் குருதி வெளியேற்று கூம்பு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றது. ஆறாவது செயன்முறையாக நினைவிலக்கச் செய்தலும் கழுத்தை அறுத்தலும். ஹலால் முறை இன்று மேற்கொள்வதாயின் மின் உபகரணம் ஒன்றின் மூலம் நினைவிலக்கச் செய்யலாம். பின்னர் கோழியின் கழுத்து தாடையில் இடதுபுறத்தில் சற்று கீழாக சிறிய வெட்டு இட்டு கழுத்து நாளத்தை வெட்டுவதன் மூலம் அவ்வாறு அவற்றை வேறாக்கக்கூடிய செயற்பாடும் நிகழ்கின்றன. இயன்ற அளவுக்கு குருதியை நாம் வெளியேற்றுவதன் மூலமாக தரமான இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏழாவது செயன்முறையாக இறகு நீக்கல் இடம்பெறுகின்றது. 51 பாகை சி தொடக்கம், 59 பாகை சி வெப்பநிலையில் உள்ள நீரில் 30 தொடக்கம், 120 செகண்ட் வரை அமிழ்த்து வைக்க வேண்டும். இவ்வாறு சுடுநீரில் அமிழ்த்து வைப்பதன் மூலமாக இலகுவாக சிறகுகளை நீக்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிடின் இறகு நீக்கும் பொறி மூலமாக இறகுகளை நீக்க முடியும். எட்டாவது செயன்முறையாக உடலக உறுப்புகளை நீக்குதல். இறந்த உடலை கழுவி தலையையும் கால்களையும் வெட்டி நீக்கி நெய்ச்சுரப்பியை நீக்கல். கழியறை பிரதேசத்தில் உடலை திறந்து உடலக உறுப்புகள் வெளியேற்றக்கூடிய செயற்பாடும் நிகழ்கின்றது. பின்னர் அவற்றுக்கு உணவாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் அதாவது ஈரல், இதயம், அரைப்புப்பை ஆகியவற்றை வேறாக்கிக் கொள்ளல். ஒன்பதாவது செயன்முறை கழுவுதல். உடலக உறுப்புகள் வெளியேற்றப்பட்ட உடலை சுத்தமான நீரினால் கழுவிக்கொள்ளக்கூடிய செயற்பாடு நடைபெறுகின்றது. பத்தாவது செயன்முறையாக இறப்புக்கு பிந்திய பரிசோதனை நடாத்துதல். உடலக உறுப்புகளில் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் உடலின் வெளிப்புறத்தையும் சகல உடலக உறுப்புகளையும் குறித்த விடயத்தில் பயிற்சி பெற்ற ஒருவரை கொண்டு அல்லது மிருக வைத்தியர் ஒருவரை கொண்டு பரிசீலனைக்கு உட்படுத்துதல் வேண்டும். பதினோராவது செயன்முறையாக ஆள்குளிரூட்டல். உடலக உறுப்புகள் நீக்கிய வெறும் உடலை சுத்தமான நீரில 2.2 பாகிசி அளவு வெப்பநிலையில் உள்ள பனிக்கட்டியில் கலந்து நீரில் ஏறத்தாழ 15 நிமிட நேரம் அமிழ்த்து வைக்க வேண்டிய அந்த செயல்முறை நிகழ்கின்றது. பன்னிரண்டாவது செயல்முறையாக பொதியிடுதல். அதாவது சந்தைக்கு அனுப்பும் வடிவத்துக்கு ஏற்ப கோழிகளை முழுமையாகவோ அல்லது துண்டுகளாகவோ வேறாக்கக்கூடிய செயல்முறை நிகழ்கின்றது. இறுதியாக களஞ்சியப்படுத்தக்கூடிய அந்த செயல்முறை அதே நாளில் விற்பனை செய்வதாயின் குளிரேற்றியில் வைத்திருக்கலாம் அல்லது கூடுதலான காலம் வைத்திருக்கப்படுமாயின் பிளாஸ்டிக் வகை அல்லது பொதுவான வகை ஆள் குளிரேற்றி ஒன்றில் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறான செயல்முறையை கொண்டுதான் பிராய்லர் இறைச்சி உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.